Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு blouse stitching தான் நம்ம பார்க்க போறோம். Blouse stitch பண்ணிக்கிட்டே நான் வந்து உங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படிን இருக்கேன். Blouse stitch பண்றதுல என்ன டிப்ஸ் இருக்க போகுது அப்படி நீங்க நினைக்கலாம். இது பாத்தீங்க அப்படினா knitted blouse princess cut போட்டு stitch பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். Knitted blouse plus normal blouse stitch பண்ணும் போதும் உள்ள சில டிப்ஸ் எல்லாம் வந்து இதில் மிக்ஸ் ஆகி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் ஒரிஜினல் பீஸும் லைனிங் பீஸும் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். நெட்டட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு விதமான லைனிங் வந்து கொடுக்கலாம். ஒன்று வந்து யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய அந்த காட்டன் லைனிங், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம சேட்டன் லைனிங் வந்து நம்ம கொடுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ரொம்ப ஆப்டாக இருக்கும் நெட்டட் ப்ளவுஸ்க்கெல்லாம். நான் இன்றைக்கி வந்து நார்மல் காட்டன் லைனிங் தான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த கஸ்டமர் அப்படி தான் கேட்டிருந்தாங்க, அதனால் வந்து நான் அந்த இது வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறது வந்து கொக்கிப்பட்டி வந்து நான் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். கொக்கிப்பட்டிக்கு நான் ஒரு கோடு போட்டிருந்தேன். ஒரு கால் இன்ச் அளவுக்கு கோடு போட்டு அதுக்கு மேலே இந்த கொக்கிப்பட்டியை வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். பேக் ஓப்பன் அப்படிங்கிறதுனால நீங்கள் எக்ஸாக்டாக பேக் வச்சுட்டு அதில் வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ வந்து நீங்கள் கால் இன்ச் நான் உங்களுக்கு வச்சு ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டான அந்த அளவு வந்து அந்த கால் இன்ச்சில் வந்துட்டு கொக்கிப்பட்டியோ ஐப்பட்டியோ வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தைக்கக்கூடிய பீஸில் வந்துட்டு நீங்கள் எக்ஸாக்டான அளவு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அது அப்படியே இருக்கும். இதில் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமாக வந்து ஜாயின் பண்ணலாம். நீங்கள் சாட்டின் கிளாத்லாம் வந்து வச்சு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிளாத்துக்குள்ளே இன்னொரு கிளாத் இந்த ஃப்ரண்ட்டு பீஸை விட்டு நீங்கள் அது ஜாயின் பண்ணலாம். அது ஒரு மாதிரியான மெத்தடு. நான் வந்து யூஸ்வலாக இப்போ காட்டன் லைனிங் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு அப்படியே தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்து இந்த ரெண்டு ஸ்டெப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து டிரான்ஸ்பரண்ட் நெக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வந்து சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணால் தான் வந்து டிரான்ஸ்பரண்ட் நெக் வந்து நெட்டட் ப்ளவுஸில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து இதில் இந்த ப்ளவுஸஸ்லாம் எப்படி போடுறாங்க, எப்படி இருக்குது, இந்த மாதிரியான கிளாத் வந்து இதில் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து பிக்னஸாக இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க, நெட்டட் ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்தந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வருது, நார்மல் லைனிங் போடும்போது வந்துட்டு கிளாத்து சுருங்குது அப்படின்ற இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இதுதான் சொல்யூஷன். இப்போ சாட்டின் லைனிங் நீங்கள் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா கிளாத்து வந்து நீட்டாக இருக்கும், சுருங்காது, எதுவுமே பண்ணாது. ஆனால் காட்டன் லைனிங் போடும்போது லைட்டாக வந்து ஷிங்க் ஆக தான் வந்து செய்யும். அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான லைனிங்காக வந்து உள்ளே போடணும். ப்ளவுஸ் பிட் மாதிரியான கொஞ்சம் குவாலிட்டியான லைனிங்காக வந்து உள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியறதும் இருக்காது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கும் அப்படின்ற அந்த பிரச்சனையும் வந்து வராது. நீங்கள் நார்மல் லைனிங் போடும்போது அந்த சுருங்கக்கூடிய பிரச்சனை கண்டிப்பாக வரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா கழுத்து பீஸ் வச்சு முடிச்சிட்டேன். கழுத்து பீஸ் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக கிராஸ் பீஸ் வச்சு நான் நார்மலான நெக்கு தான், ரவுண்ட் நெக் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் நெக்லேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா கட் பண்ணி அங்கங்கே கட் பண்ணி விட்டு தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம பாட் நெக் மாதிரி நான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு இதை அப்படியே கட் பண்ணி விட்டு ஜாயின் பண்ண தான் நல்லாயிருக்கும். அடுத்தது மிரர் ஒர்க் மாதிரி தெரியும், பட் அதுதான் இது மிரர் கிடையாது, இது ஒரு பிளாஸ்டிக் மிரர். இதில் வந்து கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும், நீடல் உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து இது சீக்கிரம் வந்து வெளியில் வந்துடும், அப்படியே ரெண்டாக உடஞ்சி வெளியில் வந்துடும். இந்த ப்ளவுசஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நார்மலாக வந்து ஜென்டிலாக தான் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டாக வந்து தேய்ச்சிலாம் வந்து வாஷ் பண்ண முடியாது.
ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் ரெண்டு மெத்தடு இருக்குது. அதாவது வந்து இந்த மாதிரி சென்ட்ராக வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் வந்து தைச்சு விடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆம்ஹோல் சைடு வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா பேக் சைடு வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது ஏன் நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிகினஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து ஷோல்டரில் வந்து அந்த நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண அந்த பாயிண்ட் வந்து நிற்க மாட்டேங்குதுக்கா, ஒரு கால் இன்ச் வந்து முன்ன பின்ன தள்ளி போகுது அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் நார்மலாக தைக்கும் போதும் சரி, இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாக டிவைட் பண்ணி தைக்கும் போதும் சரி, எந்த கிளாத்தையுமே வந்து இழுத்துடக்கூடாது. ஒரு கால் இன்ச் முன்ன பின்ன இருக்குது அப்படிங்கிறப்ப வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்லீவோட கிளாத்து இருந்தாலும் சரி, இல்லை வந்து ப்ளவுஸோட உள் பாடியோட அளவாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் வந்து இழுத்து ஈவனாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியும். இந்த மாதிரி சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி தைக்கும்போது நீங்கள் வந்து அப்படியே வந்து அடுத்தது காமிக்கிறேன் பாருங்கள். அதை வந்துட்டு அந்த எட்ஜ் டு எட்ஜ் பேக் சைட்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஃப்ரண்ட் சைடு வரைக்கும் ஒரே மாதிரி தையல் போட்டு, யூஸ்வலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்ஸ் வந்து தைக்கிற மாதிரி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் வந்து நீங்கள் வந்து கிளாத்தை வந்து இழுக்காமல் தான் செய்யணும். ஆனால் உங்களுக்கு எக்ஸாக்டாக வரல, ஒரு கால் இன்ச் முன்ன பின்ன வருது அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்துட்டு எந்த கிளாத் வந்து சின்னதாக இருக்கோ அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி பெருசாக உள்ள கிளாத்தை வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். சின்னதாக உள்ள கிளாத்தை வந்துட்டு லைட்டாக இழுத்துட்டு இந்த பெருசாக உள்ள கிளாத்தை நீங்கள் லூஸ் விட்டு உள்ளே தள்ளினீங்க அப்படின்னாவே அந்த கால் இன்ச் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிட்டு போயிடும். இந்த கால் இன்ச் அட்ஜஸ்ட் ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டரு எக்ஸாக்டாக ஷோல்டரில் நிற்காது அந்த சென்ட்ரு. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், நம்ம என்னவோ வந்து முறுக்கிட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் போடுறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபீல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம். ரெண்டாக டிவைட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து எனக்கு தெரியும் நான் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னாக்கா நீங்கள் அதே மாதிரி எந்த கிளாத்து வந்து சின்னதாக இருக்கோ அந்த பெருசாக இருக்கிற கிளாத்தை லூஸாக விட்டுட்டு சின்னதாக இருக்கிற கிளாத்தை லைட்டாக இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கால் இன்ச்சு வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு வந்துடும். இது வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க, நம்மளோட அனுபவத்துலேயும் வந்து தெரிஞ்சுக்கிறது தான். பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது பிரித்து பிரித்து தைக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரித்து பிரித்து அடிக்கடி தைக்காமல் இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து எனக்கு பாட்டம் டு ஸ்லீவ் எண்டு வரைக்கும் எனக்கு எக்ஸாக்டாக வந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து கீழே பெல்ட்டு பார்ட்டை வந்து நான் தச்சு விட போகிறேன். பெல்ட்டு பார்ட்டுக்கு யூஸ்வலாக வந்து ஒரு 1.5 இன்ச் வச்சுட்டு கிளாத்தை நீட்டாக கட் பண்ணிவிட்டு பெல்ட்டு பார்ட்டு வந்து மூணு சைடு வந்து அட்டாச் பண்ணணும். பேக்கில் வந்து ரெண்டு பீஸ் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒரு பீஸ் இருக்கும், அந்த மூணு பீஸும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இது யூஸ்வலாக நீட்டு தையல் தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நான் காமிச்சிருக்கேன். நீட்டை யூஸ்வலாக எப்படி நம்ம இடுப்பு மடித்து தைப்போமோ அதே மாதிரி தச்சு விட்டுறணும். இப்போ தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா நான் நாட்டு வைக்க போகிறேன். நாட்டு வச்சுட்டு அந்த இது ரெடிமேடு ஹேங்கிங் தான் வந்து வாங்கி வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போது டிரான்ஸ்பரண்ட் நெக்கெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு நெக்கை தான் வந்து ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு யூஸ்வலாக வந்துட்டு நெட் பீஸோடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது தான் வந்து மற்ற எல்லாமே வந்துட்டு சேர்த்து தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எக்ஸாக்டாக நான் வந்து கையோட அளவு பாடியோட அளவு எல்லாத்தையுமே வந்துட்டு தைச்சு முடிச்சிட்டேன். இது ஒவ்வொரு சைடுக்கும் வந்து மூணு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. சில நெட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா கிளாத்து வந்து ரொம்பவே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து சாட்டின் லைனிங் தான் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போ வந்து பேக்கை வந்துட்டு நான் டாட் பிடிச்சி விட போகிறேன். பேக் டாட் பிடிக்கும்போது ரெண்டு விஷயங்கள் கவனிக்கணும். ஒன்று, அந்த கொக்கி பக்கம் இருக்கக்கூடிய பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்படியே ஈவனாக மடிச்சிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஐப்பட்டி பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன்,
ஐ வைக்கக்கூடிய அந்த இடத்த மட்டும் எடுத்து தையல் உள்ள இடத்தோட சேர்த்து வச்சுட்டு அப்போ தான் அதை தான் வந்து நம்ம ரெண்டாக மடிக்கணும். நம்ம ஐப்பட்டிக்கு நம்ம ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம், அதோட சேர்த்து வந்து பேக்கு டாட் வந்து பிடிக்கக்கூடாது, அப்படி பிடிச்சா வந்து தப்பாயிடும். ஷோல்டர்லேருந்து 2 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கம் வச்சுட்டு அதில் தான் வந்து நான் இந்த நாட்டு வந்து வைக்க போகிறேன். நான் வந்து உருட்டு நாட்டு தான் வந்து வாங்கியிருக்கேன், ரெடிமேட் நாட்டு. நாட்டு வந்து இதிலேயே இது பண்ணலை, அதுக்கு எக்ஸாக்டான கலர் தேவை அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ரெடிமேட் நாட்டையும் வந்து நான் வாங்கி வச்சுட்டேன். அதுக்கு சும்மா ரத்தையல் மட்டும்தான், அதை உள்ளே வச்சுட்டு தெரியாத